கொடைக்கானல் ரோடுக்கு வந்தாச்சு. கொடை ரோடு திருச்சியில் ஒரு சில பெரிய பெரிய துணிக்கடை நகைக்கடைக்கு போகும்போது இடையில காசு கொடுத்து சின்ன இல்லை. அது மாதிரி கொடைக்கானல் கிட்ட காசு கொடுத்து இறங்கணும்னு சொல்லி இந்த ரைட்ல நம்ம வந்து கொடைக்கானல் போகல. ஆனா கொடைக்கானல்லாம் கூட நம்ம ஒரு டைம் பைக்ல போகணும் அப்படிங்கறதுலாம் ஆசை இருக்கு. கொடைக்கானல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களையும் எல்லா இடங்களையும் கண்டிப்பாக நம்ம போயிடணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள் எதையும் விடுற மாதிரி இல்லை. எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த ஏரியா ரொம்ப முக்கியமான இடங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், சுற்றுலா தலங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா வந்து ஒரு திட்டங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை செய்வோம். இன்னொன்று, ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஆசை செய்யணும். இப்போ ரைட்டில் பாருங்களேன், பனி படர்ந்த மலை பா. இதெல்லாம் அந்த வண்டி ஓட்டும்போது இன்பம்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு சந்தோஷம். இன்னும் நான் அங்கே தேனி போனதுக்கப்புறம் கூட ஒரு சில வீடியோ வாய்ப்பு இருந்தால் போடுறேன். அது போகிறதே நம்ம மலையில் தான் போவோம், நல்லாயிருக்கும். ட்ரக்கிங்லாம் போகணுங்கிறதுலாம் ஆசை. இன்னொன்று, அங்கேருந்து இந்த கண்ணகி கோயிலுக்கு வந்து சித்திரை மாதம்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து அங்கே போவாங்களாம். நான் இதுவரையும் போனதில்லை, ஆனால் இந்த வருஷம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போதைக்கு நான் போகிறேன். அது ட்ரக்கிங் மேலே ஏறி போகணும், நடந்து தான் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் இன்னும் ஒரு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே மலை ஓரத்தில் தான் அப்படிங்கிறதுல அந்த ஏரியாவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு பயண விரும்பிகளுக்கு அது ஏற்ற இடம், நல்லாயிருக்கும். உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள். தேனியில் மட்டுமே என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குன்னா, மேகமலை, அங்கே தேனிக்கு பக்கத்தில் வந்து தேக்கடி இருக்குது, தேக்கடியில் வந்து போட் ரைடு போகலாம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, அங்கே இயற்கை சூழல் சூப்பராக இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே சுருளி ஃபால்ஸ் இருக்குது, சோத்துப்பாறை டேம் இருக்குது. அங்கேருந்து தேனிக்கு கொஞ்சம் தூரத்துலேயே தான் வைகை டேம் இருக்குது. அப்புறம் லோயர் கேம்ப்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் கும்பக்கரை ஃபால்ஸு, அது மாதிரி இருக்குது. இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குது, அப்புறம் பெண்ணிக்கு மணிமண்டபம் இருக்குது கூடலூர் பக்கத்தில், கூடலூர் தாண்டி அந்த இடங்கள்லாம் கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒரு நாள் நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக அந்த ஒரு நாள் சுற்றலாம். ஆனால் சுருளி ஃபால்ஸ் எல்லாம் போனோம்னா சீசன் டைமில் தான் வரணும், மீதி நாட்களில் வந்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனால் இடம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா மரங்கள் நிறையா இருந்துச்சு, இப்போ அந்த மரங்கள்லாம் இல்லை, ஃபுல்லாக வயல்வெளிகளும் காட்டுமா மாறிக்கிட்டு இருக்கு. மாற்றங்கள் ஒன்று தானே மாறாதது, மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் என்னெல்லாம் வரும் அப்படிங்கெல்லாம் பார்ப்போம். சரி, வீடியோ போய்கிட்டே இருக்கு, பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து வந்திருக்கோம். நான் சொன்னல, ஜனவரி மாதம் வந்தப்போ வந்து அந்த பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அநேகமாக கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ இந்த வீடியோவில் வந்து முன்ன பின்ன கொஞ்சம் வீடியோ ஆடுற மாதிரி தெரியும்ல, அது காரணம் என்னென்னா வந்து நம்ம ஹெல்மெட்டில் வந்து மொபைலை மாட்டியிருந்தோம். மொபைல் என்னென்னா நல்ல வெயிட்டு, மொபைலை தூக்கி மாட்டினதுனால அந்த காற்றடிக்கிற ஃபோர்ஸுக்கும் அது கொஞ்சம் கீழே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் வீடியோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, தலை கூட லைட்டாக வலிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த பாலத்துக்கு மேலே வந்துட்டுருக்குறோம். இந்த பாலத்துக்கு மேலே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, வியூ நல்லா இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு மேலே தான் இப்போ போயிட்டுருக்கோம். முதல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கட்டி முடிச்சிருக்காங்க. அது ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கு பாருங்களேன், ரெண்டு சைடும் ஒரு மாயை.
கோடு போட்டிருப்பாங்கள்ல பிளாக்கு ஒயிட்டு, அந்த கோட்டை சொல்கிறாங்க. நம்ம கார்னரில் தெரியுது பாருங்க, இங்கிலீஷில் ஹாரிசான் ஹொரைசான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வானமும் அந்த புவியோட நிலப்பரப்பும் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது ஒட்டுற மாதிரி ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி இடம் இருக்குல்ல, அந்த தான் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மேலே வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்த ஒரு ரைடு, நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.